இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய நடக்குதுன்றத இதில் காட்டுறாங்க. அது நம்ம அலர்ட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பெட்டர்ன்ற மாதிரி இதில் கான்செப்ட் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் நல்லாயிருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இல்லை இந்த மாதிரி வித்தியாசமானது எந்த படத்துலேயும் காட்டல. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தா நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா இருக்குது. ஆனால் படம் கருத்து நல்லா இருக்குது. நம்ம வந்து மார்ச்சருக்குள்ளே உள்ளே போக மாட்டோம். எப்பயுமே மார்ச்சருக்குள்ளே உள்ளே போக மாட்டோம். ஆமாம், என்ன நடக்குதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க உள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. மேக்ஸிமம் ஒரு பிரேத பரிசோதனைனா உள்ளே போக அலோடு கிடையாது. அடுத்த விஷயம் வந்து பயப்படுவாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கேமரா மாதிரி எடுத்து எந்த இதுவும் நடக்காது உள்ள அப்படின்னு ஒரு கேமரா மார்ச்சுரில் செட் பண்ணி வேணால் நமக்கு இது பண்ணலாம். நல்லாயிருக்கு ப்ரோ, நீங்கள் போய் பாருங்கள். சீனா அந்த கொலை பண்ணுற சீனா நல்லாயிருக்கு. அந்த மாஸ்க் வச்சு பண்ணுறாங்க, அது சூப்பராக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களை வந்து ரேப் பண்ணால் அதை வச்சு படம் எடுப்பாங்க. இப்போ பணத்தை வச்சு ரேப் பண்ணுறாங்க, அதை வச்சு எடுத்துருக்காங்க. அதாவது அவங்க அதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாற்றி. ஸோ வந்து என்னென்னா, அதே மாதிரி ஒரு சைக்காட்டிக்கான வில்லை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா கேரக்டர் என்னென்னா, இவர் வந்து ஒரு போலீஸ்க்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறதா இருக்கார். காமெடி எதுவும் கிடையாது, ரொமான்டிக் எதுவும் கிடையாது, லவ் எதுவும் கிடையாது. லவ்னு ஒன்று காட்டுறாங்க, அது ஒன்றும் இல்லை. எப்படி நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட் டே வில்லனை ஹீரோயினை சாவச்சிருவார் அந்த மாதிரி சாவச்சிட்றாங்க. அவ்வளோதான், லவ் எதுவும் கிடையாது. ஃபுல்லாக படத்தில் டடாடாடாட்டும் ஓடினே இருக்காங்க எல்லோரும் ஒரு இடத்துக்கு. சூப்பராக இருந்த சீன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கு வச்சுருக்காங்க. அந்த சீன் உண்மையிலே டச்சிங்காக இருந்தது, நல்ல சீன். ரணம் ரணம் ரணமாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ நிறையா ட்விஸ்டோட சஸ்பென்ஸோட பார்க்கலாம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்க்கலாம், நல்லா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலாக, கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். எல்லா சைக்கோ படமும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஐ திங்க் இது ரொம்ப டிஃப்ரெண்டாக நடிச்சிருந்தார், நல்லாயிருக்கு. அது ஆக்சுவலாக வந்து சைக்கோனாலே ஒரு கெட்டவங்க அப்படின்றது தான், சுச்சுவேஷனால அவங்க மாறுறாங்கன்றது நல்லா இருந்தது. அந்த ஒரு இது செம்மையாக இருந்தது. ஓகே, மியூசிக் நல்லா போட்டிருந்தார். அவர் பேர் எனக்கு தெரியல, பட் நல்லா போட்டிருந்தார். டிஃப்ரெண்ட்டாக வைபவ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் எப்போவுமே ஜாலியாக இருந்து பார்த்துருப்பீங்க. சூப்பரான க்ரைம் த்ரில்லர், ஓகேங்களா. சூப்பராக ஆக்ட் இது பண்ணியிருக்காங்க, டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சார் மாசான சீன் கிடையாது சார் இது. இந்த இதில் வந்து பார்த்தோன்னா தேவைப்படுற விஷயம் தான், அது மெசேஜ் நல்லா சூப்பராக சொல்லியிருக்காரு. நல்ல மெசேஜ் தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு மூவி மாதிரிலாம் இல்லை, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எப்படி பண்ணுவாரோ அந்த லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தோன்னா போனது தெரியல, டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு, ஓகேங்களா. சூப்பராக இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது சார். அந்த சென்டிமெண்ட் சாங்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தாய் ஒரு குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்வான்றது நல்ல உதாரணம். சிறந்த தாயாக பண்ணியிருக்காங்க. கல்கி அம்மான்ற கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இது பெண்களுக்கு அகைன்ஸ்டான்றதை விட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்திருக்காங்க. பிறகு இந்த பெண்களோட தவறான இது வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா எடுத்துருக்காங்க. அடித்து கொண்டுத்து இந்தமாரி பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு சந்தேகமாக இருக்கு, ஆனால் பார்த்தா இருக்கலாம் ப்ளோக்கு அப்படின்ற மாதிரி தோணும். இதெல்லாம் நமக்கு தெரியல ப்ரோ, பட் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும், நடந்தால் வித்தியாசமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நல்லாயிருக்கு ஸ்டோரி. வைபவ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு, ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. வைபவ் நாளே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காமெடியாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ.